அதிகாரம் பண்ணி அவளை துன்புறுத்தினா அடுத்த நிமிஷமே இந்த விஷயம் உங்க அண்ணன் காதுக்கு போயிடும். அதனால அவளை சிரிச்சு சிரிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கேன். சும்மா சொல்லக்கூடாதுமா. ராமாயணத்துல வர கூனியும் மகாபாரதத்துல வர சகுனியும் கூட சதித்திட்டம் போடுறதுல உன்கிட்ட பிச்சை வாங்கணும். விரதம் சொல்லிட்டு வட பாயசத்தோட வயிறு படைக்க சாப்பிடுறீங்களா? இருங்க இருங்க. நல்ல வேலை நாளைக்கு சாப்பிடாம இருந்த பேதி மருந்த இப்ப இந்த ரசத்துல கலந்துட்டா அம்மாவும் பிள்ளையும் மாத்தி மாத்தி போயிட்டு வந்துட மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச தக்காளி ரசம் பெரியமா நாலு வாய் வாங்கி குடிங்க. அப்படியா? ஊத்து ஊத்து. ஏ பாலு பிரமாதமா இருக்குடா, நீயும் குடி, உடம்புக்கு நல்லது. அப்படியா? எனக்கும் கொஞ்சம் ஊத்து. அஞ்சல பக்தியா ஒரு காரியத்தை செய்யறப்போ பசிய பத்தி நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பசி இருந்தா பக்தி இருக்காது, பக்தி இருந்தா பசி இருக்காது. இப்போ என்கிட்ட எது இல்லைன்னு நினைக்கிற? பசிதாமா இல்ல. ஐயோ இப்பதானே போயிட்டு வந்தேன். அதுக்குள்ளயா? பாலோ பாலோ சீக்கிரம் வாடா. ஐயோ வயிற்று வலிக்குதுடா. பாலோ சீக்கிரம் வர முடியாது, வரமாட்டேன்னா அவசரம் அண்ணன் ரூமுக்கு போ. ஐயோ அங்கெல்லாம் போக கூடாதுடா, அசிங்கம், சீக்கிரம் வாடா. ஓ இன்னைக்கு பார்த்து வடை பாயசத்தோட சாப்பிட்டேனே. என்ன இந்த வேகம்? அம்மா கூட அவசரமா? அப்பாடா, மூணு நாள் தடவை போயிட்டு வந்ததுல பூச்சு திணறி பூச்சு. இதெல்லாம்
பட்னியா கிடக்குற அந்த அண்ணி அம்மாவோட வயிற்றுச்சலா தான் இருக்கும். ஐயோ மறுபடியும் வருது போல. அம்மா சீக்கிரம், அம்மா அம்மா சீக்கிரம். அம்மா அவர் அப்பா வந்து வெளியே போ சீக்கிரம். போதுண்டா சாமி, காலையில ஒரு பேச்சுக்கு கைகால் எல்லாம் வெல விளக்குதுன்னு சொன்னேன், இப்ப நிஜமாவே கைகள்லாம் வெல விளக்குதே. சரதா, நீ இன்னும் மாவு இடிச்சிட்டு இருந்தா அங்க கோயில பூட்டிடுவாங்க, அப்புறம் மாவு விளக்கு போட முடியாது, மாவு கஞ்சிதான் காட்டணும். இதோ முடிஞ்சு போச்சு அத்தை, ஒரு பத்து நிமிஷம் இருங்க, நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு வரியா? நல்ல வேலைய கெடுத்த. இந்த மாதிரி நேரத்துல ரெண்டு வேளை குளிச்சேன்னா உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஆகுமா? அதுக்கு இல்ல அத்தை, இது வரைக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை கூட என் தாயை தரிசிக்காம இருந்தது இல்ல, அதனாலதான் நானும் வரேன்னு சொன்னேன். உனக்காக நான் தானே வேண்டிக்கிட்டேன், அதனால நான் மாவிளக்கு போட்டாலே போதும். ஏ அஞ்சல, இந்த மாவெல்லாம் எடுத்துக்கிட்டு வா. டிரைவர் வண்டியை நிறுத்து. அஞ்சல, இந்த மாவு எடுத்துக்கிட்டு கீழே இறங்கு. ஏன் தெரியுமா? இனி எப்ப கோயிலுக்கு போய் மாவிளக்கு போடுறது? அப்ப இந்த மாவெல்லாம் என்ன பண்றது? குப்பையில கொட்டிட்டு நீ நேரா வீட்டுக்கு போய் சேரு, எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். இறங்க.
ரொம்ப தாகமா இருக்கு. குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுதாயி. இருமா. நீ மக ராசியா இருக்கணும். தாகத்துக்கு தண்ணி கேட்ட இந்த மகளுக்கு பாலையே கொண்டாந்து கொடுத்து நீ ஒரு தாயினு நிரூபிச்சிட்ட. அம்மா, ஏன் தாய் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அழுதியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா சொல்லு தாயி. வழக்கமா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என் தாய நான் தரிசிக்காம இருந்ததில்ல. ஆனா இன்னைக்கு கோவிலுக்கு போக முடியல. இதுக்கா தாய் அழுகுற? இவ்வளவு நாளா அந்த தாயை பார்க்க நீ அங்க போன? நீ அவ மேல வச்சிருக்கிற பக்தி உண்மையா இருந்தா இன்னைக்கு உன்னை பார்க்க அவ இங்க வந்துட்டு போறா? உன்ன மாதிரி யாரோ ஒரு புண்ணியவதி ஆத்தாளுக்கு மாவிளக்கு போட்டாளா, அங்கே கிடைச்ச இந்த பிரசாதத்தை இப்போ இந்த மக உனக்கு கொடுக்கறேன். வாங்கிக்க தாயி. சாப்பிடு தாயி. இன்னையோட உன் குறையெல்லாம் நீங்கிடுச்சு. இந்த மருந்து கலக்கறது எத்தனை தடவை அன்னைக்கு கரு உருவாக்குதோ அத்தனை தடவை அந்த கரு அழிச்சுதான் ஆகணும். பூஜை முடிஞ்ச உடனே அன்னி துளசி தீர்த்தம் குடிப்பாங்க, அதுல கலந்துரு. மருந்து மட்டும் அவள கரெக்ட்டா வேலை செஞ்சப்போ இந்த துளசி தீர்த்தத்துல கலந்த மருந்து ஏன் இப்படி வேலை செய்யாம போச்சு? ஹோமியோபதி பிரகாரம் துளசி செடி மருந்துன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை துளசி செடி நமக்கு வில்லன் ஆயிடுச்சோ? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் கண் முன்னால எங்க அம்மா மருந்து கலந்தாங்க? அந்த மருந்தை சாப்பிட்டதும் உங்க அண்ணி அலறுவாங்க. கரு கலஞ்சிரும்னு காத்துக்கிட்டு இருந்தியா? நீ காத்துக்கிட்டு இருக்கிறதோட சரி, இந்த ஆள வந்தவருடைய பிரெயின் கம்ப்யூட்டர் மாதிரி இந்த பக்கம் ரஷ்யாவை பத்தி சிந்திக்கும், இந்த பக்கம் அமெரிக்கா பத்தி சிந்திக்கும். சிந்திக்கிறதுக்காகவே தான ஆண்டவன் இந்த பிரெயின படிச்சு வச்சிருக்கான். இப்ப ஒரு ஐடியா சொல்லுங்களேன். சொல்லுங்க. ஆமா, அடையாண்டா கோவில் பிச்சைக்கார மாதிரி ஒரே கோரசா கெஞ்சிறீங்க. சிந்திக்க வேணாமா? சீக்கிரம் சொல்லுங்க. வந்துருச்சு. நீ உங்க அண்ணன் மாதிரியே கையெழுத்து போடுன்னு முன்னாடி சொல்லிருக்கேன், ஞாபகம் இருக்க? ஆமா, இப்ப கூட சொல்றேன், நான் கையெழுத்து போட்டா எங்க அண்ணனே கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாது இல்ல, செக் புக்க திருடிடு, அதுல இருந்து ஒரு பேப்பரை கிழிச்சிடு, உங்க அண்ணன் மாதிரியே கையெழுத்து போட்டுடு. போட்டா பணம் கிடைக்காது சார். ஏன் சார் கிடைக்காது? இந்த என்னங்க, கையெழுத்து போடாம வெறும் செக்கை கொண்டு வந்து கொடுத்தா பணம் எப்படி கொடுப்பாங்க? கையெழுத்து இல்லையா? சரியா பாருங்க சார்.
நான் பார்த்து தாங்க சொல்றேன். சந்தேகமா இருந்தா நீங்களே பாருங்க. இது இருக்கு சார், பாருங்க. என்னது? கையெழுத்து இருக்கா? கொண்டு வாங்க பார்க்கலாம். பாருங்க. என்ன இது காலங்காத்தால குழப்பறான்? கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். சரி. கையெழுத்து இல்லாத செக்க கொண்டு வந்து கொடுத்து காலங்காத்தால கன்ஃபியூஸ் பண்றாரு ஆளு. எந்த ஆளு? ஓஹோ, பாலுவா? ஆமா, கையெழுத்து இல்ல. எதுக்கு டவுட்? அவங்க அண்ணன் நடராஜனுக்கே போன் பண்ணி கேட்டுறேன். ஆரம்பத்துல இருந்தே போக்கு சரியில்லை சின்னமா. இவனுக்கு இந்த வீட்டுல நான் என்ன குறை வச்சிருக்கேன்? அவன் வேற நான் வேற நினைக்கா நினைச்சிருக்கேனா? எனக்கு துரோகம் பண்ண இவனுக்கு எப்படி மனசு வந்தது? என்கிட்ட கூட சொல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானே, இது எப்படி சமாளிக்கிறது? அட பாவி, நீ இப்படி நடந்துக்க வேணா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. எப்போ இவனுக்கு நீ துரோகம் பண்ணியோ இனிமே இந்த வீட்டுல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கூடாது. போட வெளியே, போட வெளியே, போடா. சின்னமா நிறுத்துங்க, அவனை அடிக்காதீங்க. ஏதோ சின்ன பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான். கூட்டு நாலு வார்த்தை கண்டிப்பீங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்காக இப்படி அடிச்சு விட்டு விட்டு விரட்டுறது? அவனுக்கு நம்மளை விட்டா வேற யார் இருக்கா? சரி சரி, பாலு ஒரு ரூமுக்கு போ. நட்ராஜ், கங்கிராஜுலேஷன்ஸ் டாக்டர். உங்களுக்கு தங்க விக்கிரம் மாதிரி பெண் குழந்தை பிறந்திருக்கு. தேங்க் யூ டாக்டர், தேங்க் யூ டாக்டர். பிறக்க போற குழந்தை உன்ன மாதிரியே ஒரு கால் இல்லாம பிறந்துட்டா